ஷியாமலா, இந்த கல்யாணத்துக்கு போறது தானே உனக்கு பிரச்சனை? நான் போகல ஷியாமலா, சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். இல்ல டாடி, வித்யா கல்யாணத்துக்கு நீங்க போய் தான் ஆகணும். நானும் உங்க கூட வருவேன். நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு என்னோட இந்த முடிவும் உண்மை. அவ கல்யாணத்துக்கு நம்ம போய்தான் தீரணும். ஸ்வேதா, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ப முடியாது டாடி. என்ன செய்யறது, நம்ம சார்பா ஆண்டவ சிலதெல்லாம் டிசைன் பண்றப்போ மாட்டேன்னு சொல்ல நம்மளால முடியுமா? விடுங்க, நாம கல்யாணத்துக்கு போறோம். அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. காரணம் கேட்காதீங்க டாடி. அம்மாவால இப்போதைக்கு பேச முடியாது. அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. நான் நிதானமா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். வாங்க. சொல்றத கவனமா கேளு ரோக்கி. இன்னைக்கு வெற்றிக்கும் வித்யாக்கும் கோயில்ல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அசோக் வருவார். அவர் கோயில ரீச் பண்றதுக்கு முன்னாடி நீ தூக்கிட்டனா கோயில நடக்கிற வெற்றி வித்யா கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். என்ன யோசிக்கிற, நமக்கு டைம் இல்ல. இத விட்டா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அசோக் எனக்கு கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வித்யாவோட கல்யாணம் நிக்கிறது. நான் அதை செஞ்சு முடிக்கணும்னா நீ அசோக்க அதுக்குள்ள தூக்கி ஆகணும். சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ விடுமா? கூல் மேட்ர இந்த ராக்கி கிட்ட சொல்லிட்டல, போதும். நிறுத்துறதோ வேற எதுவோ அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அத நீ செஞ்சுக்கோ. என்ன ஆனா நீ திரும்பி வர்றப்ப உன்னோட டாப் உனக்காக வெயிட் பண்ணிட்டு. தேங்க்ஸ் ராக்கி. நாங்க கிளம்பிட்டோம், நீங்க வந்துடுங்க. ஓகே, பை பை. காலையில கோவில்ல பிரசாதம் வச்சோம், அது இதுல இருக்கு, கொண்டு போய் வண்டியில வைங்க. சரிங்கம்மா. சரி.
நீயும் வா, கொடுங்க இல்ல. கை இப்படி காட்டு. கொஞ்சம் இப்படி காட்டு. இப்போதுண்டி எத்தனை எடுப்ப? சும்மா இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இப்படி முழுசா அலங்காரம் பண்ணி பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? இமிடியட்டா இந்த போட்டோவை வெற்றி மாமாக்கு அனுப்பணும். ஒண்ணு தேவையில்ல. ஏன் தேவையில்ல? நான் நேத்து நைட்டே அமிச்சிட்டேன். அவ்வளவு தூரம் தெரியுட்டியா நீ? பாத்தியா? இப்பதான் வித்யா, என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே நீ பட்டும் படாமலும் இருந்த. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு நான் கவலைப்படாத நாளே இல்லை. ஏதோ ஆண்டவனா பார்த்து உன் மனசை மாத்திருக்கான். இங்க பாருமா, நீயும் சந்தோஷமா இருக்கணும், உன்னை கட்டிக்கிறவரும் சந்தோஷமா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். எப்பவுமே உன் மனசுல இந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். லட்சுமி வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏய் சொல்லு மாலி, அந்த ஜாமான் எல்லாம் எத்தியாச்சா? வண்டி எடுத்துங்க, இந்த ரெடி எடுத்துக்கங்க மாலி. லட்சுமி அண்ணே, ஆ வாங்க வாமா. அண்ணே வந்துட்டியா? வாங்க நீ மாமா. வாங்க தம்பி. வாமா வாங்க தம்பி. ஹாய் வசகி. பாத்தியாடி என் மருமக தேவத மாதிரி இருக்கா. லட்சுமி, அன்னைக்கு இந்த புடவையை போட்டோ எடுத்து அனுப்பும்போது கூட அந்த அளவுக்கு எடுப்பா தெரியல. வித்யா கட்டினதுக்கு அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன் மருமக இல்ல, அவ எது கட்டினாலும் அழகா தான் இருக்கும். சரிமா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் ரெடி தானே. இதோ ஒரு நிமிஷம் இருங்க. வித்யா போ, போய் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கண்டிப்பா வாங்கிக்கிறோமா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு. முதல்ல அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏன்னா உங்க அத்தை மாமா தான் உனக்கு எல்லாமுமா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க போறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கல்யாணத்துக்குன்னு இல்லம்மா, வாழ்நாள் பூரா எனக்கு எல்லாமாவும் இருந்தது நீ தான். அதனால உன் ஆசீர்வாதம் தான் எனக்கு முதல்ல தேவை. லட்சுமி, அவ சொல்றதும் கரெக்ட் தானே? இல்லைண்ணே, என் காலில் முதல்ல விழ வேணாம். எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம். என் பொண்ணாவது என்ன மாதிரி இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழணும். இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நீ இல்லாம எனக்கு ஏதுமா வாழ்க்கை? எனக்கு மட்டும் இல்ல, எங்க மூணு பேருக்குமே அம்மா அப்பா கடவுள் எல்லாமே நீதான். உன்ன மிஞ்சி இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. அக்கா கரெக்டா சொன்ன. மாமா அம்மா இப்படி விரக்தியா பேசுறதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ண சொல்லுங்க. இப்ப என்ன கேட்டு போச்சுன்னா இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க, அதுவும் இந்த மாதிரி நல்ல நல்லதுமா? சச்சா, உங்க மூணு பேரை கஷ்டப்படுத்துறது என் நோக்கம் இல்லம்மா. ஆனா வித்யாவோட கல்யாணம்ங்கிறது என்னோட வாழ்நாள் கனவு. இவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமா கரை சேர்த்துருவேன். என்னடா என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் தட்டி தட்டி போகுதேன்னு நான் பட்ட கவலை எனக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு எப்போ எது எப்படி நடக்கணும் இருக்கோ அப்படிதான் நடக்கும். இது நீயும் நானும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. நீ முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ண சொன்னா கேளுமா? கேட்க முடியாதுமா. மாமா இப்ப நான் கல்யாணத்துக்கு வரணுமா வரவேணாமான்னு கேட்டு சொல்லுங்க அம்மா கிட்ட. லட்சுமி அப்படி சொல்லாதம்மா, உன் பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கா. அவ ஆசைப்படுற மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானம்மா. அம்மாடி, நீ முதல்ல அம்மா கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
மாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இரு, என் கண்ணே பட்டிடும் போல இருக்கு. நீ நீடோழி வாழ்றமா. சரி அப்ப நம்ம எல்லாம் கிளம்புவோமா? சரி கிளம்பலாம். வாங்க போவோம், கிளம்பலாம். வாமா வாங்க. வாங்கிட்டோம். பே சொல்லி மணாலி. சொல்லுமா அலி, வண்டி ரெடியா இருக்கடா? வண்டி ரெடியா இருக்குது மாலாலி. கிளம்பிச்சு உள்ள வச்சியா? நாலு வீல் கிளம்பிச்சு உள்ள வச்சிட்டோம் மாலாலி. தேங்காய் எடுத்துக்கோ. ரெடியா இருக்கு. உள்ள பிளேயர் உள்ள ஓடி. சரிங்க மாலாலி, உடச்சு போய் மாலாலி. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு திரும்பி வரணும். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சிறப்பா நடந்துச்சுன்னா அடுத்த தைப்பூசத்துக்குள்ள என் புள்ள மருமகளோட பழனிக்கு வந்து பால் காவடி எடுக்கிறேன். சொல்லுமா, பால் காவடி எடுக்கிறது நீதானே? இல்ல நானும் மருமகளுமா? டேய் சும்மா இருடா, நீங்கதான் எடுக்கணும். உங்களுக்காக வேண்டிக்கிறத வேற யார் செய்வாங்க? பார்த்து பக்குமா வேண்டிக்குமா? பால் இதெல்லாம் நல்ல விவரமா பேசு. சாமி விஷயம்டா, இதுல நக்கல் கிண்டல் கூடாது. ஒரு விஷயம் தெரியுமாப்பா, வாத்தியார் பிள்ளை இது கூட பேசணும். எப்படிப்பா பேசு பேசு. இதெல்லாம் மூணு முடிச்சு போடுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இருக்க முந்தானே முடிச்சு அதை அவுத்துட்டு வெளியே வரவே முடியாது. அதான் எனக்கு தெரியுமே, அதான் டெய்லி இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய் டைமாச்சு, கிளம்பலாம். கிளம்பலாம்டா, கிளம்பலாம். வா வா. விசாலம் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஏதாவது மறந்துடாதம்மா. அம்மா விசாலம் கார்ல எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேன். பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்பலாம், வாங்க. இருமா இருமா, தாலி கட்டுறது மட்டும் நல்ல நேரம் இல்ல. வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து ஒவ்வொன்னுத்துக்கும் நல்ல நேரம் பாக்கணும். நீங்க இங்கே இருக்க, நான் வெளியில போய் சகுனம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். உன்னால எந்த சகுனத்தடையும் வராம இருந்தாலே போதும், மத்ததெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பேசாம ஒரு பிட் அப் பண்ணாம மூடிக்கிட்டு பாரு விசாலம். உன் புள்ள எப்ப பார்த்தாலும் என்ன நோண்டிக்கிட்டே இருக்காமா? இந்த உலகத்திலேயே தாய் மாமன மரியாதை இல்லாம கூப்பிடுற ஒரே மருமக உன் புள்ள வெற்றி. ஐயோ விடுங்கண்ண, உனக்கும் அவனுக்கும் தான் எப்பவும் ஏழாம் பொருத்தமா இருக்கு. இப்பவுமா கிளம்பலாம், வாங்க. ஒரு நிமிஷம், நேத்து நைட்டு உன் அண்ணன் என்ன பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் அண்ணன் அங்க வந்து உன் பொண்ணோட அப்பா யாரு, என்ன ஏது, ஏன் பிரிஞ்சிருக்காங்க, எத்தனை கிழமை பிரிஞ்சு தனியா வாழ்றாங்க, இந்த மாதிரி ஏடா குடும்பம் ஏதாவது கேள்வி கேட்டாரு. நான் தான் வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இல்ல திறந்தா பாரு, இல்ல திறந்தா பாரு, கொன்றுவேன், கொன்னே போட்டு போடுவேன், கொன்னு பொலி போட்டுருவேன். சும்மா இருடா, என் அண்ணன் கிட்ட வம்ப பண்ற நேரம் அது. எனக்கு நான் சண்டை போடணும் நேரமா? உன் நியாயமா நியாயமா சண்டை போட போறேன் வெற்றி. இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா மூர்த்த நேரம் முடிஞ்சு போயிரும். பரவாயில்லையா? ஐயோ என்னங்க, கிளம்பலாம் கிளம்பலாம், வாங்க 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 வாங்க. முறைக்காத வா மாப்பிள. எனங்க நீங்க வண்டி எடுங்க. சரி சாவிய குடு. இத குடுக்குறேன். வெற்றி நீ போய் பின்னாடி சீட்ல உட்காரு. ஐயோ அம்மா அம்மா, சாரி 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 சாரி. அப்பே சொல்லுன்றே, நீ முன்னப்ப இந்த கார்ல கிளம்புங்க. சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சு அப்படியே கிளம்பி வந்துறேன். வெற்றி உனக்கு தான்டா கல்யாணம் நடக்க போகுது. ஆமா இப்ப போய் என்ன வேலை உனக்கு? ஏப்பா எல்லாம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலை தான்பா. நீங்க போயிட்டே இருங்க, அப்படியே வேலையை முடிச்சு யூடியூப் போட அப்படியே கிளம்பி வந்துடுறேன். எங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. மாப்பிள்ளை இல்லாம நாம எப்படி முன்னாடி போய் நிக்க முடியும்? இத பாரு வெற்றி, எது எதுல விளையாடணும்னு உனக்கு தெரியாதா?
அறிவு இருக்க உனக்கு? மாப்பிள்ள கையில எப்படி நடக்கும்? நான் என்ன ஒன்னொரு கழிச்சா வரேன்னு சொன்னேன். நீங்க வண்டியில போயிட்டு இருங்க, என் ஃப்ரெண்டு வழி வர சொல்லிருக்கேன், அதுல கிளம்பி வரதான் சொல்றேன். ஏன் ஒரு சின்ன விஷயத்த எதுக்கு இவ்வளவு இஷ்யூ ஆகிட்டு இருக்க? என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான்டா. இந்த ஒரு விஷயத்துல நீ நான் ஒன்னாதான் இருக்கும். நீ என்ன பத்தி கவலைப்படுற? நான் உன்னை பத்தி மட்டும் கவலைப்படுறேன். இதுல என்ன தெரியுது? என்ன நீ எவ்வளவுதான் வெளியில திட்டினாலும் உள்ளுக்குள்ள என் மேல உனக்கு பாசம் இருக்கதான் செய்யுது. மாமா, நீ அங்கதான் தப்பு பண்ற. ஊர்ல எவன் மேல காண்டா இருந்தாலும் அந்த காண்ட உன் மேலதான் காட்ட தோணுது. போப்போ வண்டியில ஏறி போயிட்டே இரு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சொல்ற கிளிப்புள்ள மாதிரி ஒழுங்கா இருக்கணும். சொல்றத கவனமா கேட்டுக்கோ. என்ன, அசோக் இந்த வழியா தான் வருவான். கார் இந்த தெருவை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி டப்புன்னு போய் விழுந்துருங்க. அது மட்டும் பத்தாது பெருசு. முக்கியமான விஷயம், சும்மா எல்லாம் விழக்கூடாது. விழும்போது அப்படியே உயிரே போற மாதிரி ஐயோ அம்மான்னு கத்தணும். என்ன மீச, இந்த ஆளு கீழே விழுந்து கத்துனதும் என் மாமா அவரை போய் எழுப்பி சமாதானப்படுத்துவாரு. வண்டி ஓட்டிட்டு வந்தவனை நிக்க வச்சு நல்லா சண்டை போடுவாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, வண்டியில உட்காந்து நல்ல வேடிக்கை பாக்குறீங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் தான் உங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ நீங்க காட்டுங்க. ஓகே சார். ஆமா மாப்ள, இதெல்லாம் கரெக்டா நடக்குமா? வாய வச்சுட்டு சும்மாறியா? இந்த ராக்கி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டிருக்கல, எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். இங்க பாருங்கய்யா, நீங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துற மாதிரி பேசுங்க. அப்போ இந்த கிழவன் ரொம்ப துள்ளுவான். அவனால ஏற மாட்டான், முரண்டு பிடிக்க முடியாதியா? இத மீறி அவன் ஏதாவது ஒண்ணு பேசினா கழுத்துல ஒரே போட போட்டு வண்டியில ஏத்துரு. அதுக்கப்புறம் அசோக்கால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே சார். என்ன சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரும் சொதப்பிட மாட்டீங்க. நீ கிழவனை கூட்டிட்டு அங்க போய் நில்லு. கரெக்டா வண்டி இந்த ஏரியாவை நெருங்கும் போது நான் உனக்கு சிக்னல் கொடுப்பேன். அந்த டைம்ல பார்த்து இந்த கிழவனை பிடிச்சி தள்ளி விட்டுரு. ஓகே மாப்ள. யோ பாத்து தள்ளுப்பா, வயசானவன் விழுந்து பட்டு உயிர் போற போது. யோ அவள சீக்கிரமா நீ சாவ மாட்டே. வா, நீங்க என்ன நிக்கிறீங்க, வாங்க.